அது போகிற போக்குக்கெல்லாம் போக விடாமல் எது நல்வழிப்படுத்துதோ அதுதான் அறிவோம். போட்டித் தேர்வு படிக்கிறவன் பாரு, கொஞ்ச நேரம் கிரிக்கெட்லாண்டு வருவோம்மா, கொஞ்ச நேரம் ஊர் சுற்றிட்டு வருவோம்மா, சந்தோஷ கழிப்பில் இருப்பான். நம்மளால் மகிழ்ச்சியில் மைந்துரும் பொழுது என்ன செய்வான், கடமையை மறந்துடுவான். திருப்பி லைனை பிடிச்சி வர லேட்டாகும். மனசு அடிக்கடி அறிவை மிஞ்சிடும். மனசை நீ கட்டுப்படுத்தினேன்னா அதுதான் அறிவு, அதுதான் அறிவுடைமை. எவ்வளோ அருமையான விளக்கம் பாரு. அறிவுனா என்னங்கிறதுக்கு விளக்கத்தை தேடி அலைஞ்சா, அறிவு என்பது மனதை கட்டுப்படுத்துவது. மனதை அது போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போக விடாமல் கட்டுப்படுத்துவதற்கு பேர் தான் என்ன பேரு, அறிவு. அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி. கண்டினியூஸ்லி அக்யூரிங் நாலேஜ், அக்யூர் பண்ணிகிட்டே இரு, குற்றாத திருப்திருப்படி தெரிஞ்சுக்கிட்டே இரு, நிறைய தெரிஞ்சுக்கோ. அப்போனா தான் திடீர்னு ஒரு ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் வரும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணி நீ சக்ஸஸ் பண்ண முடியும். முதல்ல சிலபஸ் ஓரியன்டாக அக்யூர் பண்ண நாலேஜ், அதுக்கப்புறம் முதல் அந்த 99 கொஸ்டினை படிங்க, அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வெளியில் இருந்ததை தேடுங்க. எடுத்தவொடனே அந்த ஒரு கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தேடாதீங்க. நம்மால் தேடுவான், நல்லதெல்லாம் விட்டுருவான், கெட்டதை தேடுவான். இல்லை இது போன பரீட்சையில் கேட்டிருக்காங்களே அப்படிமா, ஏய் இந்த மூக்கு படப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணும். 99 கொஸ்டின் இங்கே இருந்தானே கேட்குறான், அதை படி, அதை செய்ய மாட்டான், செய்ய மாட்டான், தேடிக்கிட்டு அலைவான். வர்றப்போ வர்ற பாடத்தை விட்டுருவான், வராத தேடிக்கிட்டு அலைவான். அறிவை சரியான வழியில் பெருக்கணும். அறிவை ஒன்று படித்து பெருக்கணும், அது கல்வி, இல்லைனா கேட்டு பிறக்கணும். அதுக்கு தான் எங்கள் அப்சர்வேஷனுக்கு வாத்தியார்கிட்ட வரோம், கற்றில் ஆயினும் கேட்க. அது ஒருவனுக்கு ஒட்கத்தின் உற்றாம் துணைன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, கஷ்டப்படும் போது அது உதவும். எதுக்காக வள்ளுவரே கல்விக்கு அப்புறம் கேள்வியை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அறிவுடைமையை வச்சிருப்பாரு பாருங்க. தெரியும் அந்த திருக்குறளில் பகுப்பு முறை அவ்வளோ அழகாக இருக்கும். அரசனுடைய பெருமையை சொல்லிட்டு அந்த அரசனை அரசனாக்குவது அவனிடம் இருக்கக்கூடிய கல்வி தான். கல்வியை முழுசாக சொல்லி முடிக்க முடியலைன்னு கல்லாமையை வச்சிருப்பாரு. கல்விக்கு அப்புறம் கேள்வியை ஏன் வச்சிருக்காருன்னா, ஒருவன் அறிவை கல்வியால் பெற முடியாவிட்டாலும் கேள்வியால் பெற முடியும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம்.